வணக்கம். இது தமிழன் 24 தொலைக்காட்சியின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனிமைப்படுத்தலுக்குள்ளான சபாநாயகர். வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை. வவுனியாவில் COVID-19 தொற்றுக்குள்ளான பெண் உயிரிழப்பு. மதில் விழுந்து சிறுவன் ஒருவன் பலி. தனிமைப்படுத்தலுக்குள்ளான சபாநாயகர். சபாநாயகர் மஹிந்த யாப்பாபே விருதுக்கு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். சபாநாயகரின் பாதுகாப்பு படையில் உள்ள அதிகாரிக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த நபர் சபாநாயகரின் அலுவலகத்தில் உள்ள பலரிடமும் நெருக்கமாக இருந்துள்ளார். இதனையடுத்து அந்த அலுவலகத்தில் உள்ள ஊழியர்கள் பலரும் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் என தெரிய வருகிறது. இது தவிர சபாநாயகர் மற்றும் அவருடைய குடும்பத்தில் உள்ள சிலரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை PCR பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை. சுமார் 40 நாடுகளில் தங்கியிருக்கின்ற இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தூதரகங்கள் கன்சுலர் அலுவலகங்களூடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதென வெளிநாட்டு அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். நாடு திரும்புவதற்கு எதிர்பார்த்துள்ளவர்களை அழைத்து வரும் நோக்குடன் சம்பந்தப்பட்ட நாடுகளுடன் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வெளிநாடு சென்ற இலங்கையர்களில் 52,000 பேர் திருப்பி அழைத்து வரப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு தென் ஐரோப்பிய நாடுகளுடன் ஜப்பான், கொரியா, மலேசியா, சிங்கப்பூர் முதலான நாடுகளிலும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் வேலை செய்கின்றார்கள். தம்மை முறையாக பதிவு செய்து கொள்ளாத 5 லட்சம் பேர் வெளிநாடுகளில் வேலை செய்து வருவதாக அமைச்சர் தினேஷ் குணவர்தன மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். வவுனியாவில் COVID-19 தொற்றுக்குள்ளான பெண் உயிரிழப்பு. வவுனியா பெரிய உளுக்குளம் பகுதியில் கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த பெண் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக செய்தியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த பெண்ணின் உடல் குறித்த பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வவுனியா வைத்தியசாலையின் சில பகுதிகளும் பெரிய உளுக்குளம் பகுதியும் சுகாதார தரப்பினரின் ஆலோசனைக்கு அமைவாக முடக்கப்பட்டுள்ளது. மதில் விழுந்த சிறுவன் ஒருவன் பலி. கோரளை பெற்ற மத்திய பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அரபா நகரில் மதில் விழுந்து சிறுவன் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். வாழைச்சேனை நாசிவந்தீவைச் சேர்ந்த சிறுவன் தனது தாய் தொழில் நிமித்தம் சவுதி அரேபியாவுக்கு சென்ற நிலையில் அரபா நகர் பகுதியில் உள்ள தனது சகோதரியின் வீட்டில் வசித்து வந்த நிலையில் எதிர் வீட்டு மதில் சுவரின் பிடித்து ஏறுவதற்கு முயற்சி செய்தபோது மதில் சிறுவன் மீது விழுந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த சிறுவனை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார். வாழைச்சேனை நாசிவந்தீவு முருகனாலய வீதியைச் சேர்ந்த கோபால் பிரேமசாந்த் என்ற 13 வயது சிறுவனே குறித்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சிறுவனின் சடலம் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பில் வாழைச்சேனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார்.